यस्य वाग्भूतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। अरुल्दरुमारणदेशिगणे यङ्कल् तोप्पुल्देवे ஒரு கவிதா ஹர்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கோப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமென கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே சமநியதை பிரயோகை சத்பதசி மாமனுஜதோ விதுஷா கிரணைரிவ திவச கிருதா க்ஷிப்யந்தே தாமசாரம்பா. இப்பொழுது சூத்திரதாரர் இந்த நாடகத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி சொன்னார். சொல்லச்சே விவேக பிராரம்பே விமதமத பங்க பிரயத்தனே முமுட்சா சம்சித்தோ முரமசன யோகே சஃபலே முகாதீன் நித்யாதும் நிதிருதமிக நாட்டிய கிருதமுகைஹி பவத்பிஹி ஸ்தாதவ்யம் பரதமத கோரேயம் தௌரேய மதிபிஹி என்பதாக சொன்னார். நீங்கள் எல்லாம் பரத முனிவருடைய மதத்தை ஆண்டு வருகின்ற மேதை உடையவர்களாக இருந்திருக்கிறீர்கள். இந்த நாடகத்திலே உங்களுக்கு நோக்கு இருந்திருக்கு. இந்த நாடகத்தினுடைய லட்சணம் என்ன உண்டோ அந்த லட்சணம் பூர்த்தியும் பொருந்தியதாக இருந்திருக்கிறது இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகம். இந்த நாடகத்திலே விவேக மகாராஜா சாஸ்திரத்திலே மிகுந்த தெளிவோடு கூட புருஷனாகிய ஜீவனுக்கு மகாமோகனிடத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் பண்ணுகின்றார். இது சாஸ்திரத்தில் தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் பிற மதங்களில் உள்ள கலக்கம் போனால்தான் சாஸ்திரங்களிலே தெளிவு ஏற்படும். இது எல்லாரும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இயல்பு. என்னை பற்றி ஒருவன் நல்லவன் என்று சொன்னான் என்றால் அந்த நல்லவன் என்கிற சொல்கிற எண்ணம் ஒன்னோடு மாத்திரம் இருக்கக்கூடாது. யாரேனும் ஒருவன் என்னையும் ஒரு தவறாக சொல்பவனாக இருந்தாலும் கூட அந்த தவறாக சொல்பவனின் எண்ணங்கள் தவறு என்று தீர்மானம் செய்தால்தான் நான் நல்லவன் என்றதை தீர்மானம் செய்ய முடியும். அதே மாதிரிதான் சாஸ்திரத்திலேயும் விஷயங்கள். சாஸ்திரத்துல ஒரு கோட்பாடை சொன்னார்கள் என்றால் அந்த கோட்பாடானது வேறு ஒருவராலும் எந்த ஒரு சன்னிவேசத்திலும் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். அதற்காக வேறு மதங்களில் சொல்லுவது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது, இயல்புக்கு மாறானது, வேதத்திற்கு புறம்பானது என்று நிலைநாட்டினால்தான் நம்முடைய சித்தாந்தம் நிலைபெறும். அதற்காகத்தான் நம்முடைய சித்தாந்தத்தை நிலைபெறச் செய்ய பிற மதங்களை அதில் உள்ள தூஷணங்களை சொல்லி அதை நிராகரிக்க வேண்டும். இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் பிற மதங்களும் நிராகரணம் செய்யப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக எது தேவை என்பதை பார்க்க வேண்டும். பரம புருஷார்த்தமாக சொல்லப்படுவது மோட்சம். அந்த மோட்சம் தவிர மீதியாக சொல்லப்படுகின்ற தர்மார்த்த காமங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று புருஷார்த்தங்களிலும் நமக்கு எந்த விதமான பற்றுதலும் இருக்கக்கூடாது. இவைகளில் ஒரு வெறுப்போடு கூட மோட்சத்தில் மட்டுமே பற்றுதல் இருக்கும்படியாக இருக்க வேண்டும். அதையும் தெளிவிக்க வேண்டியதாக ஒரு நிர்பந்தத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட மோட்சம் தெளிந்தாலும் கூட அந்த மோட்சத்தை அடைவதற்கு வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும். மோட்சத்தை அடைவதற்கு வழி பக்தி பிரபத்தி என்கிற இரு வழிகள்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அனுஷ்டித்த பிறகு அதன் மூலமாக பலனை காண வேண்டும். இப்படி இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் 10 அங்கங்கள் உள்ளன. அவற்றில் முதல் 5 அங்கங்கள் இவைகளில்
அந்த விவேக மகாராஜனுடைய சாஸ்திரத்தினுடைய தெளிவை சொல்றது. அந்த தெளிவை ஏற்படுத்துவதற்காக கலக்கங்களை பிரமதங்களில் உள்ள புறக்கணிக்கு பிரமதங்களை புறக்கணித்து கலக்கங்களை நீக்குவதாக இருப்பது. அதற்கு அடுத்ததாக அந்த பக்தி பிரபத்தி இது என்ற உபாயங்களை அறிந்து கொள்வதல், அந்த மோட்சத்தை தவிர மீதி விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் போவது, அந்த உபாயத்தை அனுஷ்டித்து பலனை பெறுவது என்று சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களுக்குமாக 10 அங்கங்கள் உள்ளன. இந்த 10 அங்கங்களோடு கூடிய இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் விவேக மகாராஜா ஜீவனை, ஜீவன் மகாமோகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றவன், அவனை மகாமோகனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கின்றார் என்பதுதான் இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தினுடைய சுருக்கம். இந்த சுருக்கத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். இறுதியாக ஜெயிக்க போவது விவேக மகாராஜா தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சூத்திரதாரர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திரையில் இருந்து ஒரு கீதம் கேட்கிறது. சமய நியதைஹி பிரயோகைஹி சத்பதசிஹி மாமனுஜதஹ விதுஷஹ கிரணைரிவ திவசகிருத க்ஷிப்யந்தே தாமசாரம்பஹ. தாமசாரம்பாக க்ஷிப்யந்தே என்று சொல்லப்படுகின்றன. இந்த ஸ்லோகத்திற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. முதலில் 2 அர்த்தங்கள் உள்ளது. இங்க உபமானமாக சொல்லப்படுகிறது சூரியனுடைய கிரணம். சூரியனுடைய கிரணத்தினாலே இருட்டு போக்கடிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கிரணைரிவ திவசகிருதகா க்ஷிப்யந்தே தாமசாரம்பகா என்பதாக கிரண ரூபம் உபமானத்தோடு கூடி இருந்திருக்கிற அந்த பதங்களுடைய அன்வயத்தை பார்க்கணும். ஒரு அர்த்தம் வந்து இது நடன், இப்ப சூத்திரதாரர் வந்து அந்த இடத்துல நாடகத்துல நடிப்பவராக இருந்திருக்கிறபடினால அந்த நடிக்கிறவர்களுடைய ஒரு அபிநயத்தினுடைய ஆரம்பம். இன்னொன்னு நாடகத்தினுடைய இந்த சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தினுடைய பலன் மோட்சம்தான். அந்த மோட்சத்தில வரக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றது. சத்பத சீமாம் அனுஜதஹா என்று சத்பத சீமாம் இந்த சங்கல்ப சூரியோதயம் சுவாமி தேசிகனாலே அனுகிரகிக்கப்பட்டது. இந்த சங்கல்ப சூரியோதயத்திலே நடிப்பவர்கள் எல்லோரும் நாடகத்திற்கு உண்டான இலக்கணப்படி முறை தவறாமல் நடப்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இந்த நாடகத்தினுடைய முறையை நன்கு அறிந்தவர்கள். சத்பத சீமாம் அனுஜதா துளியும் விடாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவர்கள் சமய நியதைஹி பிரயோகைஹி தாமசாரம்பாக என்பதாக. தாமசாரம்பாக எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. இந்த கட்டுப்பாடு என்று சொல்லும் பொழுது ஒரு நாடகத்திலே ஏற்படக்கூடிய கட்டுப்பாடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, எதை வேணாலும் பேசுவது, இது சபையோர்களாலே அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே பேச வேண்டுமே தவிர இவர்கள் முகம் சுழிக்கும்படியாக ரொம்ப ஒரு நீச்சமான வார்த்தைகளை நாடகங்களில் உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ரசங்களை சொல்லும் பொழுது அந்த ரசங்கள் அனுபவிக்கும்படியாக இருக்கணுமே தவிர பிறர் மனம் புண்படும்படியாகவோ அதே சமயத்திலே அவர்களுக்கு ஒரு எண்ண கருத்தில் மாறுபாடு ஏற்படும்படியாகவோ இருக்கக்கூடாது. இவர்கள் தாமசாரம்பர்களாக இருந்திருக்கவர்கள், நாடகத்தினுடைய முறையை அறியாதவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் ஏதேதேனுமாக உளறுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி வேணாலும் இருந்து போட்டும், ஆனால் இப்பொழுது சங்கல்ப சூரியோதயத்திலே சூத்திரதாரராலே, சூத்திரதாரர் என்பவர் டைரக்டர் என்றே சொல்ல வேண்டும், அவர்களாலே இயக்குவிக்கப்படுகின்ற நாடக பாத்திரங்கள் எல்லாமே சமய நியதைஹி பிரயோகைஹி
பரதமதத்திலே சொல்லப்படுகின்ற நாடக சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்றதாக இருந்திருக்கிற ஒரு குறிப்பிட்டதாக இருந்திருக்கிற பிரயோகங்கள் அபிநயங்களிலே எப்பொழுதும் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும். அவர்கள் சமீச்சீனமான அபிநயத்தையே காண்பிப்பவர்கள். ஒருபொழுதும் ஆபாசமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிவிக்கின்றார். ஒரு அர்த்தத்தினாலே சமய நேசைகி பிரயோகைகி சத்வத சீமாம் அனுஜதா விதுஷா என்பதாக. இரண்டாவது அர்த்தம் இதே ஸ்லோகத்திற்கு விதுஷகா சத்வத சீமாம். சத்வதம் என்று சொன்னால் சத்துக்களுடைய பசம், யோகிகளுடைய வழி, யோகிகளாலே ஆசிரியக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தினுடைய எல்லையை ஆசிரிய அந்த கட்டுப்பாடை மீறாதவர்களாக இருந்திருக்கிற விதுஷகா என்று சொல்லும் பொழுது வித்யானிஷ்டர்கள், தியானம் பண்ணுபவர்கள், உபாசனத்தை செய்பவர்கள், சமய நியத்தைகி யோகசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரம் நடந்து கொள்பவர்கள், பிரயோகைகி இவர்களுடைய உத்கிருஷ்டமான ஒரு சிறப்பான பிரயோகங்களாலே நடவடிக்கைகளாலே தாமசாரம்பாகா என்பது ராகம் மோகம் ஆசை மோகம் இவைகள் எல்லாமே அழிவை அடைகின்றன. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஒவ்வொருவரிடத்திலும் மூன்று குணங்கள் உள்ளன. சத்துவம் ரஜஸ் தமசு என்று சொல்லக்கூடிய அந்த குணங்கள் தான். ரஜஸ்தமசனுடைய குணங்கள் இவைகள் மேலோங்கி இருக்கும் பொழுது, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பொருள் ஈட்ட வேண்டும், புகழ் ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் ஏற்படும். தமோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பிறரை அழிக்க வேண்டும், பிறரை பழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது பிறர் ஏதேனும் நம்மை சொன்னார்களே ஆனாலும் உங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்து போகட்டும், ஆகையால் என்னை நீங்கள் நிந்திப்பதனாலே என்னுடைய பாபங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அந்நியாயமாக என்னுடைய பாபங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களே என்று அவர்கள் விஷயத்திலே கஷ்டப்படுபவர்களாக இருப்பவர்கள் சத்துவகுணம் மேலோங்கி இருப்பவர்கள். இப்பொழுது யோகத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்களுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருப்பதனாலே எப்பொழுது சத்துவகுணம் மேலோங்கி இருக்குமோ அப்பொழுது தாமசகுணமும் ரஜோகுணமும் அமுங்கிவிடும். ஆகையால் தாமசாரம்பாக கிஷிப்யந்தே இவைகள் எல்லாம் போக்கடிக்கப்படுகின்றன என்று இரண்டாவது அர்த்தம். இதே ஸ்லோகத்திற்கு மூன்றாவது அர்த்தமும் உண்டது. விதுஷகா என்று சொல்லும் பொழுது விவேகனாக இருக்கிற ராஜா, சத்புருஷகா சதஹா புருஷஹா சதஹா புருஷஸ்ய யஹா பந்தஹ மோட்ச மார்கஹ தத் சீமாம் அத்யஜதஹ. அந்த சத்துக்களாக இருந்திருக்கிற புருஷர்களுடைய வழி எது என்றால் மோட்ச மார்க்கம், பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கம். அந்த மோட்ச மார்க்கத்தில் இருந்து துளியும் வழுவாதவர்களாக இருப்பவர்கள் அவர்கள். விவேக மகாராஜாவினுடைய சமய நியத்தைகி, சமய நியத்தம் என்னன்ன, காமம் குரோதம், ஒரு மனுஷனை அழிப்பது ஆசையும் கோபமும் தான். ஒரு அளவு கடந்த ஆசை இருந்ததுனாலும் நாம் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் நடந்து கொள்கிற கோபம் இருந்தது என்றாலும் அந்த காமமும் குரோதமும் மனுஷனை அழித்து விடும். ஆகையால் அந்த காம குரோதங்களை அடக்கி, புலன்களை அடக்கி எவனொருவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் உண்மையில் வித்வானாக ஆக முடியும். அவன் சமய நியத்தைகி இவன்களுடைய செயல்களாலே வியவஸ்திதமான எப்பொழுதெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்களை செய்பவர்களாக இருப்பதனாலே தாமசாரம்பாக அந்த விவேக மகாராஜனுடைய செயல்களாலே மகாமோகன் முதலியவர்களுடைய செயல்கள்
சர்வே கிப்பியந்தே, எல்லா செயல்களும் அழிக்கப்படுகின்றன, நாசம் பண்ணப்படுகின்றன என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கும். அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே சில சமயங்களிலே குரோதம் ஏற்படும், சில சமயங்களிலே காமமும் ஏற்படும். அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே ஏற்படுகின்ற காம குரோதங்களிலே குரோதங்களை நம்மளுடைய நடத்தையினாலே, சத்துவத்தினாலே, சத்துவகுணத்தினாலே அதை அமுக்கி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது விவேக மகாராஜானுடைய செயல்னாலே தாமச பிரகிருதிகளாக இருந்திருக்கிற மகாமோகன் முதலியவர்களுடைய அழிவு என்பது நிச்சயம் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சொல்கின்றார் சுவாமி தேசிகன். இது மூன்று அர்த்தங்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த மூன்று அர்த்தங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது. அந்த எடுத்துக்காட்டு என்னவென்ற, கிரணைரிவ திவசகிருதா க்ஷிப்யந்தே தாமசாரம்பாக என்பதாக. திவசகிருதா கிரணைரிவ, திவசகிருதா சூரியன், சூரியனுடைய கிரணங்களைப் போல என்று சொல்லுகின்றார். சூரியனுடைய கிரணங்கள் சத்பதத்தை விட்டு நழுவாது. நட்சத்திர மார்க்கம் எப்படி இருக்குமோ அந்த மார்க்கத்துல தான் செல்லும். இன்று சூரியன் இந்த வேளைக்கு உதிக்க வேணும் என்றால் அந்த வேளைக்கு தான் உதிக்கும், இந்த வேளைக்கு அஸ்தமிக்க வேணும் என்றால் அந்த வேளைக்கு தான் அஸ்தமிக்கும். ஒரு க்ஷணம் முன்னையும் நடக்காது, ஒரு க்ஷணம் பின்பும் நடக்காது. அதே மாதிரி சூரியனுடைய கதியும் எந்த காலத்திலே எப்படிப்பட்ட கதி என்று நியத்தமாக இருந்திருக்கிறதோ அந்த நியத்தியிலிருந்து ஒரு சமயமும் மாறுபடாத கதி. அப்பேற்பட்ட சூரிய கதி என்ன பண்ணும் என்று கேட்டால், சம பிராத்தகாலாதி வியவஸ்தைகி, இந்த பிராத்தகாலம் இத்தனை மணி ஆனால் இது பிராத்தகாலம் ஏற்பட வேண்டும், இவ்வளவு காலம் ஆனால் இது சாயாந்தம் ஆக வேண்டும், இதற்கு பிறகு மறுபடியும் இருள் சூழும் என்கிற ஒரு நியதி. இந்த சூரியனுடைய ஒரு கதியின் நியத்தியினாலே சூரிய கிரணங்கள் தோன்றின உடனேயே இருட்டு மொத்தம் போய்விடுகிறது. அதே மாதிரிதான் சத்துக்களுடைய ஒரு மார்க்கத்தில் இருந்து துளியும் வழுவாமல் நடந்தோமானால் நம்மளுடைய அஜ்ஞானம் முழுவதுமாக போய்விடுகின்றன, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இந்த உபோத்காத உத்காத்தமாக இருந்திருக்கிற ஆரம்ப ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். சமய நியதைஹி பிரயோகைஹி சத்பதசி மாம் அனுஜதா விதுஷா கிரணைரிவ திவசகிருதா க்ஷிப்யந்தே தாமசாரம்பாஹ. இது திரைக்கு உள்ளிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு கீதம். இதை கேட்கிறார் சூத்திரதார், இதை காது கொடுத்து கேட்கிறார். கர்ணந்தத்வா சானந்தம், இதை கேட்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. சம்யக் அவதாரியதாம் அஸ்மத் விரத்திம் ஆபவர்க்கிக விரத்திஞ்ச தந்திரயந்தி இயம் ஔத்காதிகி கீதிகி. இது இன்ட்ரடக்ஷனாக இருந்திருக்கிற ஒரு பாடல். எந்த ஒரு நாடகத்திற்கும் ஆரம்பத்தில் ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் தான் இது. இந்த பாடல் நம்மளுடைய எண்ணத்தையும் மோட்ச மார்க்கத்தையும் இரண்டையுமே குறிப்பதாக அமைந்துள்ளது. என்ன ஆச்சரியமான விஷயம், இதை நீ அவசியம் காது கொடுத்து கேட்க வேணும் என்று சூத்திரதாரர் நட்டியை பார்த்து சொல்லுகின்றார். மேலும் ஒரு விஷயம் சொல்லுகின்றேன், கேள். துர்ஜனம் பிரதிபட்சஞ்ச தூரதிருஷ்டி ரயம் ஜனஹா விவேகஸ்ச மகாமோகம் விஜேதும் பிரபவிஷ்யதா. அம்மா நீ ஒரு கேள்விக்கு ஒரு விஷயம் பாரு. அயஞ்சனகா இந்த ஜனம் என்று சூத்திரதாரர் தன்னை சொல்லிக் கொள்கின்றார். இந்த ஜனம் என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிருக்கின்ற, துர்ஜனம் பிரதிபட்சஞ்ச தூரதிருஷ்டிகி என்பதாக சொல்லுகின்றார். நமக்கு எதிர்பட்சியாக, எதிர்கட்சியாக, விரோதியாக இருந்திருக்கிற துஷ்டர்களை நாம் வெல்லுவதற்கு சூச்சிப்பதாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். உண்மையில் நமக்கு எதிரி யாரு? நமக்கு எதிரி யாருமே இல்லை.
நம்மிடத்துல இருக்கிற கோபமும் காமமும் தான் நமக்கு எதிரியே தவிர பிறர் ஒருவர் யாரும் எதிரியாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்லுவது, சூத்திரதாரர் சொல்லுவது, பிரதிபட்சத்தை நாம் ஜெயிப்போம், இது துர்ஜனனை நாம் ஜெயிப்போம் என்று சொல்லுவது எதை சொல்லுகின்றார் என்றால், விவேகத்தினாலே அந்த மகாமோகனை, மோகத்தை அழிப்பது, காமத்தை ஒழிப்பது, குரோதத்தை வெல்வது, இதுதான் செய்ய வேண்டிய செயல். இந்த செயலை நாம் கண்டிப்பாக செய்வோம். இவர்கள்தான் நமக்கு எதிரி. துர்ஜனம் பிரதிபட்சஞ்ச தூரதிருஷ்டி ரயஞ்சனகம் விவேகச்ச மகாமோகம் விஜேதும் பிரபவிஷ்யதகா. இங்கு விவேகர் தான் மகாராஜா. இந்த மகாராஜா மகாமோகனை நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறார். இதுதான் நடக்கப் போகிறது. இதை சூச்சிப்பிப்பதாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம் என்று கம்பீரமாக சொல்லுகின்றார் சூத்திரதார். அப்பொழுது திரை மறைவிலிருந்து சில வார்த்தைகள் கேட்கின்றன. கரதலித கடோர மதுர தன்வனி சுரபி சுகுமார சித்திர புங்கே வித்ராசித நிகில வைரிஜனே மயி ஜீவதி சகல சுராசுர முனி மனுஜ சித்த விருத்தி சார்வபௌமஸ்ய துர்மதி சகதர்மச்சாரிணா ரணரங்க மகாநடஸ்ய தேவஸ்ய மகாமோகஸ்ய விவக்ஷானர்ஹம் கிமபி விபக்ஷ சகாசாத்து ஆசம்சதே. உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் மிகவும் கோபமாகவும் தீவிரமாகவும் கொடூரமாகவும் கேட்கிறது. யவனொருவன் இப்பொழுது மகாமோகனை வெல்வேன் என்று சொல்லுவது. கக்கல்லசவ் குசீலவ குலாலங்காரக, அந்த குசீலவன் நாடக குலத்திற்கே நெருப்பாக இருக்கிறவன் யாரவன், ஆடுபவர் குலத்திற்கே அழிப்பவனாக இருப்பவன் யவனவன் என்று உள்ளிருந்து கேட்கிறார்கள். கரதல கலித கடோர மதுர தன்வனின், இப்பொழுது திரையின் உள்ளுக்குள்ளே இருந்து அவர் சொல்ல போகிறது. யார் இது? இது காமன் சொல்லுகின்ற வார்த்தை. இது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுகின்றார். கரதல கலித்த கடோர மதுர தன்வனி, என்னுடைய கையிலே இருக்கிறது ஒரு வில் இருந்திருக்கிறது. இது கொடிய வில். அந்த காமனிடத்திலே இருக்கிற கொடிய வில் அது இனிய வில்லாவும் இருக்கிறது. எந்த விதத்தில் கொடியதாக இருக்கிறது, எந்த விதத்தில் இனியதாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மன்மதனுக்கு வில்லு கரும்பு. இந்த கரும்பு என்பது இனிப்பானதுதான். அந்த இனிப்பை நினைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அந்த மன்மதனுடைய கரும்பு வில்லின் வலையில் நாம் விழுந்தோமானால் அது மிகவும் கொடூரமானது. ஆகையால் இதை தானே சொல்லுகின்றார். கரதல கலித்த கடோர மதுர தன்வனி சுரபி சுகுமார சித்திர புங்கே. இந்த வில்லு மாத்திரம் கையில வில்லு மாத்திரம் இல்ல, என்னிடத்துல இருக்கிற ஒரு கனைகள்லாம் இருந்துருக்கு. வில்லு இருந்தா போருமான்னா, வில்லுக்கு ஒரு நான் ஏத்த வேணும், நானுடல அம்பு இருக்க வேண்டும், அந்த அம்புக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். எனக்கு அம்பாக இருக்கிறது என்ன தெரியுமா? புஷ்பங்கள் தான் அம்பு. சுரபி சுகுமார சித்திர புங்கே, நல்ல மனமும் வெண்மையுமாக இருந்திருக்கிற கனைகளோட கூட இருந்திருக்கிற இவை என்ன என்ன பண்ணா, விரோதிகள் எல்லாரையும் வித்ராசித நிகில வைரிஜனே மயி ஜீவதி, விரோதிகள் எல்லாரையும் அழிப்பதாக இருப்பது என்பதாக சொல்லுகின்றார். இப்பொழுது காமனுக்கு, மன்மதனுக்கு விரோதி யார்? யாரெல்லாம் தபஸ்வியாக இருந்திருக்காளோ அவாதான் காமனுக்கும் குரோதனுக்கும் விரோதி. யாரெல்லாம் நல்லவர்களாக விவேகத்தை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் காமனுக்கும் குரோதனுக்கும் விரோதி. ஆகையால காமனும் குரோதனும் இங்கு கர்ஜிக்கிறான். காமன் என்னென்னு கர்ஜிக்கிறான்னா, நான் ஜீவித்து இருக்கும் பொழுது மயி ஜீவதி சதி சகல சுராசுர முனி மனுஜ சித்த விருத்தி சார்வபௌமஸ்ய துர்மதி சகதர்மச்சாரிணா ரணரங்க மகாநடஸ்ய தேவஸ்ய மகாமோகஸ்ய விபக்ஷானர்ஹம் கிமபி விபக்ஷ சகாசாத் ஆசம்சதே. நம்முடைய ராஜா யாரு? மகாமோகன். அந்த மகாமோகனுடைய மனைவி ராணியாக திகழ்பவள் யார் தெரியுமா? துர்மதி. இந்த பாத்திரங்கள் சுவாமி தேசிகன் அமைத்திருக்கிறது எல்லாமே அத்தியுதமான பாத்திரங்கள். இங்கு வில்லனாக இருக்கிற பிரதிபட்சத்தை சொல்லுகின்றார். பிரதிபட்சத்திலே முக்கியமாக இருந்திருக்கிறவர், வில்லனாக இருந்திருக்கிற பாத்திரம் மகாமோகன். அந்த வில்லியாக மகாமோகனுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் விட்டு மோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது துர்மதி. இவனிடத்துல இருக்கிற கெட்ட எண்ணம் தானே மோகத்துக்கு காரணமாக இருந்துருக்குது. அந்த துர்மதியும் மகாமோகனும் சேர்ந்திருக்கா.
இவாளும் ராஜாவும் ராணியாட்டும் ஆயிட்டா. இவர்களுக்கு அடியாளாக இருந்திருக்கவன் காமன், குரோதன், வசந்தன் முதலியவர்கள். இப்ப காமன் இந்த இடத்துல சொல்லுகின்றான், நான் இருக்கும் பொழுது இந்த ராஜா எங்க ராஜா, துர்மதி சகாயனாக இருந்திருக்கிற எங்க ராஜாவை யாரான ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா மகாமோகன? ரணரங்க மகாநட்டசிய தேவசிய மகாமோமசிய விவக்ஷானர்கம் கிமப்பி, எங்களுடைய தேவனாக இருந்திருக்கிற மகாமோகனுடைய எண்ணத்துக்கு மாறுபட்டதாக எவரேனும் ஒருவராலே பேச முடியுமா என்பதை சொல்லுங்கள் என்று ஒரு ஆத்திரத்தோட ஒரு கோபத்தோட அதி பயங்கரமாக பேசுறார். இதுதான் இந்த குரோதத்தினுடைய காமத்தினுடையவும் செயல். இந்த காமத்தினுடைய செயல உள்ளிருந்தே சொல்லுகின்ற ரணரங்க மகாநட்டஸ்ய தேவஸ்ய மகாமோமஸ்ய விபக்ஷானர்கள் கிமப்பி விபக்ஷசகாசாது ஆசம்சத்தே என்று சொல்லுகின்ற. இது என்ன, நான் என்ன காமன்றது எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெரிய மகான்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெற்ற மகர்ஷிகளாக ஒன்னானப்பட்ட விஸ்வாமித்திரர் கூட மேனகையினால அவர் பாவம் எத்தனையோ நாள் பண்ண தபஸ் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. இப்படி எவ்வளவு தபஸ் பண்ணவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகளையும் நான் அழிப்பதற்கு சாமர்த்தியமுடையவனாக இருந்திருக்கேன். எத்தனை தேவர்கள்லாம் என்னிடத்திலே பழி கிடக்கிறார்கள் தெரியுமா? அப்படிப்பட்ட நான் இருக்கும் பொழுது நம்மளுடைய ராஜா மகாமோகனுடைய கருத்துக்கு எதிராக யாராலாம் சொல்ல முடியுமா என்று உள்ளிருந்து கொக்கரிக்கிறார். இப்படி நாடகம் ஆரம்பிக்கிறது. இந்த நாடகத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில விஷயத்தை பார்க்க வேணும். நாடகத்துல நடிப்பவர்கள் அந்த பாத்திரமாகவே ஆயிடணும். அப்படிதான், அப்படி நடிச்சாதான், அந்த பாத்திரமாகவே ஆகி நடிச்சாதான் அது உண்மையில ஒரு நாடகத்தினுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. நடிப்பவர்கள் வேற, பாத்திரம் வேற என்கிற எண்ணமே ஏற்படக்கூடாது. இப்போ கக்கல்லசு குசீலவ குலாங்காரகா என்று ஆரம்பிக்கிறார். குசீலவ குலாங்காரகா என்று சொல்லும் பொழுது நாடகத் தொழில் செய்பவர்களுக்கு நெருப்பு மாதிரி இருப்பவன் எவன் ஒருவன் என்று ஆரம்பிக்கின்றார். உண்மையிலே காமனே நடிப்பவனாக இருந்தான்னா அவன் காமனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தான் நடிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது. இப்பொழுது இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். இங்கு சூத்திரதாரராக இருக்கும் பொழுது, சூத்திரதாரர் என்பவர் உண்மையிலே நடிப்பவர் இல்ல, அவர் நடிப்பவர்களை இயக்குவிப்பவர். ஆகையாலே அவர் சொல்கிற வார்த்தைக்கு பதில் சொல்வதாகவும் அதே சமயத்தில் நாடகத்தின் ஆரம்பமாகவும் இருப்பதாக இந்த வார்த்தைகள் அமைந்துள்ளன. இந்த வார்த்தைகளை கேட்கின்றார் சூத்திரதாரர். கேட்ட உடனே பயந்து போயிடுற. இது எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு பயம்தான். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் திடீர்னு ஒருத்தன் கூச போட்டான்னாக்கா அப்ப என்ன ஆகும், என்ன இது, கொஞ்ச நாய் அப்பா என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆச்சுன்னாக்கா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் இப்ப சூத்திரதாரனுக்கு வந்துருக்கு. இந்த சூத்திரதாரனுக்கு வந்த பிற்பாடு சபைய சம்பிரமம் பரிவிருத்திய பஷன், இப்படி திருப்பி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குறான். யாரானா ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் வருவாளா, என்ன பண்ணலாம் நம்ப, இப்படி பார்த்தா இவ்வளவு ரொம்ப அதிபயங்கரமான வார்த்தையோட வந்துட்டு இருக்கானே, இவனோட நம்ம எப்படி ரபா குப்பை கொட்டுறது, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே நம்ப அப்படின்னு அந்த சூத்திரதாரர் நினைக்கிறான். அந்த நினைச்ச உடனே அவன் சொல்ற, ஆரியே கோயம் அமருஷ சம்பளவாது அபியதிக லோகிதாட்சா சசகாயகம் இதையே அபிவர்த்ததே. ஐயோ, இவன் பார்த்தாக்கா ஒரு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் மிக உக்கிரமான ஒரு கோபத்தோட கூட நம்மளை எப்படியானா நம்மளை அழிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இவன் வரான். இவன் எதிர நாம எப்படி நிக்கிறது, நாம எங்கேயாவது ஓரமா போயிடலாமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று வந்து அந்த சூத்திரதார சொல்லுகின்ற. ஆஹா கஷ்டம் அவதாரித்தம், ஐயோ ரொம்ப ஒரு கஷ்டம் வந்துடுது இந்த சமயத்துல, இது என்ன பண்ண முடியும் என்று சொல்லுகின்ற. அபவர்க விருத்தேஷு த்ரிஷு வர்க்கேஷு திஷ்டதாம் பிரதான புருஷார்த்தஸ்ய பச்சிமஸ்யாதிதெய்வதம். இப்ப வந்திருக்கிறது யார் தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமா தெரியும். தர்மார்த்த காம மோட்சம் என்று
நான்கு விதமான புருஷார்த்தங்கள் உள்ளன. தர்மம், இது உண்மையை பேசுவது, பொய் பேசாமல் இருப்பது, நல்ல காரியங்களை செய்வது, பிறரை பழிக்காமல் இருப்பது, இதெல்லாம் தர்ம காரியம். அடுத்தது அர்த்தம், பணத்தை விரும்புவது, காமம், ஆசை மூன்றாவது. நான்காவது மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு. இந்த தர்மம், அர்த்தம், காமம், இது மூன்றையும் திரிவர்க்கம் என்று சொல்லுவார்கள். நான்காவதாக சொல்லப்படுகின்ற மோட்சத்தை அபவர்க்கம் என்று சொல்லுவார்கள். அந்த மோட்சத்திற்கு விருத்தமாக இருப்பது தர்மார்த்த காமம் என்பது. அபவர்க்க விருத்தேஷு திரிஷு வர்க்கேஷு திஷ்டதாம். இவர்கள் எல்லாரும் காமன், குரோதன், மோகன், துர்மதி, இவ எல்லாருமே மோட்சத்துக்கு விருத்தமாக இருந்திருக்கிற முதல் மூன்று புருஷார்த்தங்கள் உள்ளன. அந்த மூன்று புருஷார்த்தங்களிலேயே ஈடுபட்டு இருப்பவர்கள். அதுலேயும் மூன்றாவதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு காமம் இருக்க, அந்த காமத்துக்கே அதிதெய்வீகமாக இருக்கின்றவன் தான் இப்பொழுது இங்கு வருகின்றான். நாம் ஏதேனும் வழி செய்ய வேண்டும், நாம் இந்த இடத்தில் இருந்து நகர்ந்து விட வேண்டும் என்று சூத்திரதாரர் சொல்லுகின்றார். அபவர்க்க விருத்தேஷு த்ரிஷு வர்க்கேஷு திஷ்டதாம் பிரதான புருஷார்த்தஸ்ய பச்சிமஸ்ய அதிதெய்வதம் கிஞ்ச அர்த்தாவசேஷித மகேஸ்வர பௌருஷோயம் வர்க்கம் த்ருதீயம் அவதீரயதாம் வினேதா ரத்யாசலீல பரிரம்பண லோலகத்யா புண்ணியா புஷ்பாயுதா புலகிதைக புஜோபியுபைதி. யோ, இந்த காமம் வரானே, இவன் சாதாரணப்பட்டவன் இல்ல. இந்த காமன், குரோதன் இவெல்லாம் இருந்துட்டாலும் சரி, நாம தான் பயப்படுறோம், நாம ஒழிஞ்சுக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த காமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சிவபெருமான் மகாபராக்கிரமசாலி. அந்த சிவபெருமானையே கூட அவனுடைய ஆண்மை பாதிதான் இருக்கும்படியாக பண்ணவன் இந்த காமன். அர்த்தாவசேஷித மகேஸ்வர பௌருஷகா அயங் காமகா. இந்த காமன் மகேஸ்வர பௌருஷம், மகேஸ்வரனாக இருந்திருக்கிற சிவபெருமானுடைய ஒரு பௌருஷம் இருக்க, அந்த ஆண்மை, அந்த ஆண்மையே பாதி ஆயிடும். ஏன்னா சிவபெருமானுடைய உடல்ல பாதி உமா, ஆகையால் அர்த்தநாரீஸ்வரனாக ஆயிட்டான். அர்த்தநாரீஸ்வரனாக ஆயிட்டபடினால பாதிதான் அவனுடைய பௌருஷயம் இருந்துருக்கு, மீதி பெண்மை தான் இருக்கு. ஆகையால அவனையே, சிவபெருமானுடைய ஆண்மையே அழித்தவன் இவன். அர்த்தாவசேஷித மகேஸ்வர பௌருஷோயம் வர்க்கம் த்ருதீயம் அவதீரயதாம் வினேதாம். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, ஜாகிரத. இவன் ரொம்ப நமக்கெல்லாம் பங்கத்தை பண்ணுவன். அவதீரயதாம் வினேதா என்று சொல்ற, திரஸ்குருவத்தாம் தண்டைத்தா பங்ககரஹா. இவ எல்லாரையும் பங்கம் பண்றவர்களாக இருந்திருக்கிறோம். இந்த காமன் வரும்பொழுது எப்படி வருகின்றான் என்று பார்க்க வேண்டும். ரத்தியை தழுவி கொண்டு வருகிறான், ரத்தியை அணைச்சிண்டு வரான். ரத்யா சலீல பரிரம்பண லோலகத்யாம், ரத்யா சலீல பரிரம்பணம். இந்த லோலகத்தி, இந்த பரிரம்பணம் என்ன பண்றது? அந்த ரத்தியை அணைச்சிண்டு வரச்சே நாமளும் அந்த காமனுடைய, காமன் பயப்படுவதற்கு, அவன் வசமாக ஆவதற்கு வழியை ஏற்படுவதாக இருந்திருக்கிறது. லோலகத்தி, அந்த கதி நட இருந்திருக்க, உல்லாசமான கதி. அந்த கத்தியினால இவன் நடந்து வரதுனால இதை பார்த்த உடனே நமக்கும் அவனிடத்துல ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தோம். இது ரெண்டும் வந்துருத்துனா புஷ்பா யுதா புலகு தைக்கி தைக்க புஜா அபியுபை தீ புஷ்பா யுதா. கையில புஷ்பம், அந்த புஷ்பத்தை ஒரு ஆயுதமாக இருந்திருக்கவர் அவர். புலகித ஏக புஜா அபியுபைத்தி. இங்க ஒரு சுவாரஸ்யம், ஒரு கையில மயிர்கூச்சரிக்கிறது, இன்னொரு கை ரொம்ப சாதாரணமா இருந்துருக்கான். இது எப்படி ஏற்படுறது? எந்த கையினால ரத்திய அணைச்சு கொண்டு இருக்குனாலும் அந்த கையில மயிர்கூச்சல் ஏற்படுகிறதா. புலகி தைக்க புஜா அபியுபைத்தி, அப்படிப்பட்ட காமன் வந்துட்டு இருக்கான். சரி, இனிமேல் என்ன ஆகும்? என்ன இந்த காமன் குரோதன் எல்லாம் வந்தா நாம போகக்கூடாது, அவ இருக்கிற இடத்துக்கு நாம போகக்கூடாது.
நாம இந்த சபைக்குள்ளேயே நாம ஒரு இடத்துல இருந்துட்டு எந்த சமயம் கிடைக்குமோ அந்த சமயம் பார்த்து அந்த காமன் குரோதம் எல்லாம் அழிப்பதற்கு எதனா வழி இருக்கான்னு பார்த்துண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ததிக வயம் துரிதம் அபசிருத்திய, இந்த சமயத்துல இங்கிருந்து நம்ம நகர்ந்து போயிடுவோம். காலோப பொன்ன காமோத்சவ விஹார சங்குலே ஜீவலோகே சம்வலித குப்த விரத்தையா. இப்ப நடக்கிறது என்ன தெரியுமோல்லையோ, காமோத்சவம் நடக்கிறது. இது வசந்த காலம், இந்த வசந்த காலத்துல நடக்கிற காமோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எங்கேயானா போய் ஒரு இடத்துல நாம ஒழிஞ்சு போனாம், ஒழிஞ்சுண்டு சமனந்தர கரணியம் ஆச்சராமகா, பின்பு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த செய்ய வேண்டிய செயலை நாம் யோசிச்சு செய்வோம், வா நாம இங்கிருந்து வெளியில போயிடலாம் என்று சூத்திரதாரர் நட்டியோடு சேர்ந்து அந்த இடத்திலிருந்து அரங்கத்திலிருந்து வெளியேறுகிறார். தத்திரவிசதி வசந்த தத்த ஹஸ்தா காமஹா, அப்படி வசந்தன் மேல தோளை கையில போட்டு தோல் மேல கையை போட்டுண்டு காமனும் வசந்தனும் அரங்கத்துக்கு வராளாம். அப்போ காமன் சொல்கிறான், காமன் மறுபடியும் ஏற்கனவே திரை மறைவிலிருந்து சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகின்றான். கக்கல்வசௌ குசீலவ குலாங்காரஹாம் கரதல கலத கடோர மதுர தன்வனி சுரபி சுகுமார சித்திர புங்கே வித்ராசித நிகில வைரிஜனே மயி ஜீவதி சகல சுராசுர முனிஜ முனி மனுஜ சித்த விரத்தி சார்வபௌமஸ்ய துர்மதி சகதர்மச்சாரிணாம் ரணரங்க மகாநடஸ்ய தேவஸ்ய மகாமோகஸ்ய விவக்ஷானர்ஹம் கிமபி விபக்ஷ சகாசாத்து ஆசம்பதே என்று ஏற்கனவே சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுகின்றார். சொல்றதோட மாத்திரமில்ல, ரேரே பரத குலபாம்சன என்று அங்க இருக்கிறவனை பார்த்து வைறோம். யார் அவன்? அடடே, இந்த நாடக வம்சத்துக்கு ஒரு இழுக்காக இருக்கவன் யார் அவன் என்று சொல்லுகின்றார். தரணமித மனோஜ்ய தரதமித மனோஜ்யூலதாச்சாபாஜாம் சரள ஹிருதய லக்ஷே தாதிருஜஸ்னேஹதிக்தே குவலய நயனானாம் கூணிதே லோச்சனாஸ்திரே சரணயத் விவேகா காந்திஷம் காந்திஷீகா. காமன் சொல்லுகின்றார், என்ன என்னுடைய புருவம், புருவம்தான் வில்லாக இருக்கிறது. அந்த புருவமாகிற ஒரு வில்லு, அந்த வில்லோட மாத்திரம் இல்லாமல் சவ்யசாட்சி என்று அர்ஜுனனுக்கு பெயர். இரண்டு கையாலுமே அம்பை எய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கவர். தனு ரெண்டு ரெண்டு வில்லு, ஒரு வில்லு கரும்பு வில்லு, இன்னொரு வில்லு மன்மோகனுடைய புருவமே வில்லா. இதுக்கு லட்சியமாக இருக்கிறது என்னன்னாக்கா தரளமான ஹிருதயம், அதாவது சஞ்சலமான ஹிருதயம். காமனுடைய லட்சியமே யாருக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றிருக்கோ அவள்லாம் தான் காமனுக்கு லட்சியம். ஒரு நல்ல நிலைப்பாடோட கோட்பாடோட கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்திலே காமனாலே வரவே முடியாது. ஆனா இவனுடைய லட்சியம் முழுக்கவே தரள ஹிருதயம் தான். இந்த தரள ஹிருதயத்தில் லட்சியமாக இருந்திருக்கிறது இந்த ஸ்நேகம் என்னன்னா அனுராகம், இந்த ஆசை தான். இந்த பாணம் எடுக்கணும்னாக்க அது மேல மேல இந்த பானத்தை எடுத்துட்டு இருக்கே கையில எண்ணெய் தடவிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருந்துட்டு இருக்கும். அந்த தைலத்துல என்ன இருக்கிறது, அந்த கூணித்தமா, அதாவது முகத்தை சாச்சுண்டு ஒரு 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 மாதிரி நடிக்கிறது இருக்க, அதுதான் ஒரு செயல், அதாவது கண்ணடிக்கிறதுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி. இது தரள ஹிருதய லட்சே தாதிருஷ ஸ்னேகதித்தே தரணமித மனோஜ்ய ப்ரூலதா சாபபாஜாம். இந்த கண் அடிக்கிறது இருக்க இதுதான் வந்து அம்பு. இப்படி ஒரு கண் பார்வை எடுத்துட்டாலே போருமா, அதுவும் பெண்கள் இப்படி தலையை சாஞ்சிண்டு
சாச்சண்டு இப்படி கண்ணால ஒரு பார்வை, கண்ணை சிமிட்டிண்டு ஒரு பார்வை பார்த்தாள்னாக்கா அதுல விழாதவாளே யாரும் கிடையாது. குவல நயனா குவல நயனா நாம் குணிதே லோச்சனாஸ்திரே, குணிதே லோச்சனாஸ்திரே என்று சொல்ற. இது வாயால வர்ணிக்க முடியாததாக இருந்துருக்கு. இந்த வாயால வர்ணிக்க முடியாத அழகிய பெண்களுடைய புருவங்கள் இருந்துருக்க, புருவங்களோடு கூட இருக்கிற அந்த பெண்களுடைய ஒரு பார்வை இருந்துருக்க, அந்த பார்வையினால இது பார்வையுடையதான இந்த அஸ்திரம் இருக்கு. இந்த அஸ்திரத்தினால இந்த அஸ்திரத்தை விவேகன் மேல நான் கணக்கு போட்டேன்னாக்க அவனுடைய விவேகம்லாம் நிலைக்காது, ரொம்ப நாள் நிலைக்காது. எல்லாம் இந்த இந்த அம்புனால அடிபட்டு புறமுதுகிட்டு போய் எங்கேயோனோ ஒரு திசையில போய் என்னிடத்திலேயே சரணமாக ஆயிடுவான் என்று காமன் சொல்லுகின்றான். தரணமித மனோஜ்ஞ ப்ருலதா சாப பாஜாம் தரள ஹிருதய லக்ஷே திருஷஸ்னேக திக்தே குவலய நயனானாம் குடிதே லோச்சனாஸ்திரே சரணயத்து வேகா காந்திஷம் காந்திசீகா. இப்பொழுது காமனோடு கூட வசந்தன் வரான். வசந்தன் தனக்குள்ள சொல்லிக்கிறான். இப்படி காமன் ஆர்ப்பரித்து கொண்டு அட்டகாசம் பண்ணி கொண்டு காமன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுருக்கான் வசந்தன். ஆனா வசந்தனும் காமனுக்கு துணை போறவனாக தான் இருந்துட்டு இருக்கான். வசந்தன்றது இந்த வசந்த காலம், வசந்த காலம் காமத்தை கிளறி விடுவதற்கு ஏற்பட்ட ஒரு காலம் இது. ஆகையால காமனோட துணை போகிறான் வசந்தனும். ஆனா அவன் மனசுக்குள்ள சில எண்ணங்கள்லாம் இருக்கு. அந்த எண்ணங்களை சொல்லுகின்றான். உத்பத மனோரதோயம் உபசித மதோ விஷம பானஹா. இது விஷம பானம். விஷம் மன்மதனுக்கு ஐந்து பானங்கள், சமம் விஷமம், ஆடு ஈவன். விஷமம்னு சொல்லும் போது ஒத்தப்படையாக இருந்துருக்கிறது. ஒத்தப்படையாக இருக்கக்கூடிய ஐந்துன்றது ஒத்தப்படை. ஐந்து பானங்களை உடையவனாக இவன் இருந்துருக்கான் வசந்தன் சொல்லச்சே. இவன் என்ன பண்றான், தன்னுடைய பாதையை மீறி போகின்றான். ஆழ்வார் அருளி செய்கின்றார், தர்மார்த்த பெருமாள் நான்கு வித புருஷார்த்தங்களையும் கொடுப்பதற்காக தான் நான்கு திருக்கைகளையோடு விளங்குகின்றார். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு வித புருஷார்த்தங்களை கொடுப்பதற்காக நான்கு திருக்கைகளோடு எழுந்துள்ளார் என்று சொல்லுகின்றார். ஆனா அந்த காமமும் காமத்தை போய் நாம் விரும்பத்தகாத ஒரு புருஷார்த்தம், அதை நாம் விரும்பலாமா என்று கேட்டால் கண்ணனுக்கே ஆம் அது காமம் என்று. அந்த காமம் யார் விஷயத்துல இருக்கணும், எம்பெருமான் விஷயத்துல இருக்கணும். கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணனிடத்துல ஆசைப்படும்படியாக இருக்க வேணும் என்று சொல்லுகின்ற. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இதுதான் நேர் மார்க்கம். இந்த மார்க்கத்துல இருந்தாக்க நாம நல்ல கதியை அடைவோம். இது காமனோட கூட இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனா இப்ப காமன் என்ன பண்றான்னா, நான் விவேகனையே நான் அழிக்க ஆரம்பிக்கிறேன், நானு என்னுடைய பாணங்களை கொண்டு விவேகன் அழிச்சுடுறேன்னு எல்லாம் சொல்றது இருந்துருக்கு. அவன் தன்னுடைய நிலையை மீறி போவதாக இருந்துருக்கு. ரொம்ப பேராசையோட இருந்துருக்கான், ரொம்ப மதத்தோட இருந்துருக்கான். உத்பத மனோரதோயம் உபசித மதஹா விஷமபானஹா அகம் புனகா அபுனராவர்த்தி வர்த்தனே பதிகானாம் ஆதிவாகிகணே பரிகணித்தோப்பி ந சகசா பரித்தியக்தம் சக்னோபி சிரந்தனம் சித்தஜன தின்ம சௌஹார்தம். சரி, உனக்கு அப்படி தெரிஞ்சுருக்கே வசந்தான், அப்ப நீ காமனை விட்டுட்டு நீ வெளியில வந்துள்ளாமே என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வசந்தனே சொல்லுகின்ற, வாஸ்தவம் நான் காமனை விட்டு வெளில வர வேண்டியவன் தான். அதோட இல்லாமல் இங்க இருந்து மோட்சத்துக்கு போறவர்கள்ல ஆதிவாகிகள் மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினார் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். இங்கிருந்து மோட்சத்துக்கு போகும் பொழுது அங்கு சதம் மாலாகஸ்தாக ஒரு அஞ்சு அப்சரசுக்கள் மாதிரி அந்த சீவை குண்டத்திலேருந்து அங்க இருக்கிறவரெல்லாம் வந்து நம்மளை எதிர்கொண்டு அழைக்கின்றனாம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். அவரெல்லாம் நம்மளை எதிர்கொண்டு அழைக்கின்றார். அவர் நூறு பேர் மாலை மாலையகாஸ்தகத்தோட நூறு பேர் நல்ல பட்டு புடவை பட்டு பீதாம்பரங்களோட கூட வரவா, இப்படி எல்லாம் 500 பேர் வரலாம்.
அவெல்லாம் ஆதிவாகிகள். இங்கேந்து போகச் செய்ய ஒவ்வொருத்தரும் நம்மளை அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு விடுறாளாம். பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. பகலுக்கு தேவதை அதிதெய்வத்தர், அந்த பகலுடைய தேவத்தை அவர் என்ன பண்ற, நாளுக்கு தேவத்தை இந்த கொண்டு விட்டுருவார். அந்த நாள் தேவத்தை ஆதிவாகிகால்னு பேரு. இவெல்லாம் நம்மளை அழைச்சிட்டு போய் கொண்டு விடுவா. நாள் வந்து என்ன பண்ணுவா, ஒளி தேஜஸ், பகல் ஒளி, அதுக்கப்புறமா உத்தராயணம், அந்த உத்தராயணத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறோம் அப்படின்லாம் இருக்கு. இந்த வசந்தன்றவனும் உத்தராயணத்துல இருக்கக்கூடிய அதிவாகிக கணம் இருக்க அந்த உத்தராயணத்துல அடங்கினவர் தான். உத்தராயணத்துல வர்றதுதான வசந்த ருத்தம். ஆகையால நான் உத்தராயணத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால மோட்சம் போறவாளுக்கு தான் நான் வந்து பணிவிடை செய்ய வேண்டியவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். உண்மையில இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இருந்தாலும் கூட இத்தனை நாள் பழக்கம், நான் நல்லவனாக இருந்தா கூட இந்த கெட்டவனோட இத்தனை நாள் பழகினதுனால நீ கெட்டவனோட இருக்கச்சே, நீ நல்லா சொல்லுப்பா, நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை விட்டு கொடுக்கல, எந்த விதத்துலயும் நான் உன்னை விட்டு கொடுக்கல, நான் உன்னோடய நான் இருந்துட்டு இருக்கேன்னு நாம எல்லாரும் சொல்ற மாதிரி அவனும் அப்படியே சொல்றானா, நான் என்ன பண்ண முடியும், இவனோட இத்தனை நாள் பழக்கம் இருந்ததுனால இவனை விட்டு கொடுக்க முடியலையே என்று சொல்லுகின்றார். நான் சகசா பரித்தியக்தம் சக்னோமி சிரந்தனும் சித்தஜன்ம சௌஹார்த்தம். இது இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, வசந்தனோடையும் காமனோடையும் ஏற்பட்ட ஒரு சௌஹார்த்தம்ன்றது. இது என்ன பண்றது, இது சிரந்தனமா வெகுநாளா இருந்துட்டு இருக்கிறது, இதை என்னால விட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறானா. இவன் பண்றது காமன் பண்றது ரொம்ப தப்பாதான் இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது என்ன சொல்லு. ஆனா வெளியில பேசச்சே என்ன சொல்றான்னா, ஏ மகரத்வஜா இப்படியா, என்ன விசேஷம் சொல்லு, என்ன ஆச்சு சொல்லு. அகம் புனகா மகாராஜஸ் மகாமோகஸ் மாங்கலிக்கம் விவேக வித்ராசனம் பாவத்கம் மகோத்சவம் பிரக்ரமயாமி பசத்து பவான். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா இப்போ என்று சொல்ற, நான் மகாராஜன் நான் மகாமோகருக்கு அந்த விவேகனை விரட்டுவதற்காக, மகாமோகனுடைய எதிரி விவேகன், அவனை விரட்டுவதற்காக ஒரு காமோத்சவத்தை உன்னுடைய உற்சவத்தை நடத்த போறேன் நான். அந்த நடத்துறதுக்கு இந்த வசந்த காலம்ன்றது துணை போகும்படியாக இருக்கிறது. ஆகையால நான் உனக்கு எப்போ என்ன உபகாரம் பண்ணுமோ எல்லா உபகாரமும் பண்ண போறேன், நான் எப்படிப்பட்ட உபகாரம் பண்ண போறேன்றத நீ பாரு என்று சொல்லு. சூடா வெள்ளித சாருகல்லக பர வியாலம்பிலோலம்பகாம் கிரீடந்தியத்ர ஹிரண்மயா நிததஹா ஸ்ருங்காணி ஸ்ருங்காரிணாம் தன்வங்கீகர யந்திர யந்திரண கலா தந்திரக்ஷரத்பஸ்திரிகாம் கஸ்தூரி பரிவாக மேதுரமில ஜம்பால லம்பாலகா. ரொம்ப அழகான ஸ்லோகம். யுவாக்களும் யுவதிகளுமாக ஒரு நீர்நிலையில இவெல்லாம் விளையாடின் இருக்கா. அந்த யுவாக்கள்லாம் அந்த காலம் வந்து எல்லாரும் குடும்பம் வச்சுருக்கா, குடும்பம் வச்சுருக்கிறது அவெல்லாம் செண்பக பூ வச்சுருக்காளாம் அந்த குடுமையில. அந்த செண்பக பூ வச்சுருக்கிறதுனால அந்த செண்பக பூ வாசனைக்கு வண்டுகள்லாம் அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கலாம். சூடா வெள்ளித சாருகல்லக பர வியாலம்பி லோலம்பகாக அந்த செங்கழனி பூவினுடைய குவியில வண்டுகள் தொங்க அங்க வந்திருக்கா. இது நீர்ல விளையாடுறது. நீர்ல விளையாடுச்சு என்ன பண்ணுவான்னா, இவெல்லாம் மாட்டு கொம்பு, இந்த இன்னும் சில கொம்பு மாதிரி இருக்கு, நீளமா இருந்துட்டு இருக்கிற மூங்கில் கொம்பு, அதுல பூ தட்டி இதெல்லாம் வச்சுருப்பா. இந்த கொம்புல ஜலத்தை பாய்ச்சி இந்த ஜலத்தால பெண்கள் மேல இத தரிப்பாய்வா கொட்டுவா. பெண்கள் என்ன பண்ணுவான்னா கையில பீச்சாங்குழல் மாதிரி வச்சுருப்பா. அந்த பீச்சாங்குழல் வச்சுட்டு அதுல வந்து தண்ணிய வச்சு இவா மேல தரிப்பா. இப்படி இவா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காளாம். அது கிரீடந்தியத்ர ஹிரண்மயானி ததஹா ஸ்ருங்காணி ஸ்ருங்காரிணஹ. இந்த மாடு கொம்பு மாதிரி இந்த கொம்பு அதெல்லாம் வந்து அதுல கொப்பி போட்டிருப்பா. மாட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த கொப்பின்றது அது அப்படியே தங்கத்தாலான கொப்பி. இப்பெல்லாம் மாடே இல்ல, டிராக்டர் தான் எங்க பார்த்தாலும் போயிட்டு. கிராமத்துல கூட பார்த்தோம்னா எருது மாடுன்றதே பார்க்கவே முடியாது இருக்கு. பசு மாடு வேணா நிறைய பார்க்கலாம் போல இருக்கே தவிர, அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது இது மனுஷாலையும் அதே மாதிரி வந்துருமோ என்னமோ தெரியல. வந்து அதுல சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, பெருமாள் ஒத்தர்தான் புமான், திரைப்பிராயம் இதரஞ்சகத்து மொத்தம் பெண்களுக்கு சமானம் தான். இது பெருமாள் ஒத்தர தான் புருஷனா இருப்பேற்போல இருக்கு. இனிமே
கிரீடம் தியத்ர ஹிரண்மயானி தசதஹ ஸ்ருங்காணி ஸ்ருங்காரிணஹ தன்வங்கீகர யந்திர யந்திரண கலா தந்திரக்ஷரத் பஸ்திரிகா. அவ பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, கையில ஒரு பஸ்திரிக்கை ஒரு பையில இருக்கு, பீச்சாங்குழல் இருக்கும், பீச்சாங்குழல் அதை அமுக்கிண்டு அதை போட்டு அடிக்கணும். இது அடிச்சா அதுல கஸ்தூரி குழம்பு இருக்கும், அந்த கஸ்தூரி குழம்ப இவ மேல தரிக்கிறாள். இவ மேல தரிச்சா அந்த முடி எல்லாம் தலையெல்லாம் அப்படியே அந்த கஸ்தூரி குழம்பு இது பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு கலரோட இப்பெல்லாம் டை அடிச்சா மாதிரி இருந்துட்டு இருக்கான். கஸ்தூரி பரிவாக மேதுரமேல ஜம்பால ஜம்பால காலம்பால காஹா. பாரு, இது வசந்த காலத்துல நடக்கிற ஒரு இது. எல்லா ஊர்லயும் சில சமயங்கள்ல வசந்த கால சித்திர மாசத்துல வரைச்சு எல்லாம் லீவ் விட்டுருவாளோ இல்லையா, பசங்களுக்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் கிராமங்கள்ல இருக்கோ கிராமங்களுக்கு போயிட்டு அங்க வந்து கிணறு குளங்கள் எல்லாம் போட்டு விளையாடுறது இது பண்றது, ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வசந்த காலத்துல யுவாக்களும் யுவதிகளும் இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்காளாம். இது இது பாரு, என்னுடைய காலத்துல எப்படி பாரு, இந்த உனக்கு காமனுக்கு எவ்வளவு சகாயத்தை நான் பண்றேன் பாரு என்று வசந்தம் சொல்லுகின்றான். இது வசந்தம் சொன்ன உடனே காமனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. சாது வசந்த சாது விசேஷத்தை சர்வதா விஜித ஏவாசோ விவேக ஹதகான் எதையும் அவதீரித்த திரிவிஷ்டப விஹார காந்தாரேஷு மருத்வுதாந்தரீபோபாந்த பாகேஷு மகோத்சவாரம்பா இகச்ச உன்னித்ராம்புஜவாட்டிகா முபயதோ ரோதோ நிரோதோல்லலன் ஸ்ரோத சம்பிரத சாரணி சதகிருத ஸ்வச்சந்த கச்சாப்ளவாம் ஹேலச்சோலவதூ விதூத கபரீசைவாலிதாமன்பகம் பசேம ப்ளவமானசம் ப்ளவமான ஹம்ச மிதுன மிதுன ஸ்மேராம் கவேராத்மஜாம். வசந்தா, நீ ரொம்ப பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கு காம விருத்தி, காமனுக்கு விருத்தி ஏற்படுறதுக்கு தானே நீ காரியம் பண்ற. நீ பண்ற காரியம்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அதுலயே ரொம்ப இது எங்க, இந்த ஸ்ரீரங்கத்துல காவேரி கரையில தான் இந்த சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகம் அரங்கேறுகிறது. இந்த காவேரி கரையில ஸ்ரீரங்கத்துல சோழ தேசத்துல உன்னுடைய ஆட்சி இருக்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. சர்வதா விஜித ஏ வாசோ விவேக ஹத்தகா. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த விவேகன் அழிஞ்சு போயிட்டான், நான் அவனை ஜெயிச்சாய் போச்சு, இனிமே விவேகனால ஏந்திருக்கவே முடியாது. எதையும் அவதீரித்த திரிவிஷ்டப விஹார காந்தாரேஷு மருத்ருதாந்தரி போபாந்த பாகேஷு மகோத்சவாரம்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த வசந்தம் என்ன வந்திருக்கு தெரியுமா, சொர்க்கத்துல விளையாடுறது இருக்கிற தோட்டங்கள்லாம் இருக்க, அந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற தோட்டங்கள் எல்லாம் கூட தோற்கடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான் காவேரி கரையில இருக்கிற தோட்டங்கள்லாம். அந்த காவேரி கரையில இருக்கிற தோட்டங்கள்ல ஒரு நடக்கிற ஒரு சன்னிவேசத்தை பார்த்தோம்னாக்கா இது கண்டிப்பா அந்த காமத்தை காம கிளர்ச்சிய நிச்சயம் ஏற்படுத்துவதாக தான் இருக்கும் என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் காலத்துல இருந்தது ஒரு விஷயம், அத சொல்ற. உன்னித்ராம்புஜவாட்டிகா முபயதோ ரோதோ நிரோதோல்லல ஸ்ரோத சம்பிருத சாரணி சதகிருத ஸ்வச்சந்த கச்சாப்ளவாம். காவேரி நதி, காவேரி நதியில முழுச பிரவாகம் போல. இப்போ இந்த வசந்த காலத்துல முழுசா பிரவாகம் போகாது, ஆனா சாதாரணமா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த காவேரியினுடைய வாய்க்கால்கள் நிறைய போறது, வாய்க்கால்கள் மொத்தம் ரொம்பி போறது, ஜலம் ரொம்பி ஜலம் போறது. அந்த ஜலம் ரொம்பி போறதுனால அந்த கரையெல்லாம் அரி. அதோட மாத்திரமில்ல, இந்த வாய்க்கால்ல போற ஜலம் அப்படியே தூர போற வரைக்கும் கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த ஈரத்தோட இருந்துட்டு இருக்கு. அங்கங்க ஒவ்வொரு குட்டை மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்கும். காவேரி கரையில அந்த காலத்துல பாத்துருப்போம் நம்ம, இப்ப எல்லாம் விபரீதம் ஆயிடுச்சு. காவேரி கரையில ஒண்ணுமே இல்லை, ஸ்ரீரங்கத்துல கணத்துல தண்ணி இல்லாட்டு இருக்கு. இப்போ அந்த காவேரி கரையெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு படித்துறை இருந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு குளம் இருந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு ஆத்துலயும் இருக்கிற குளத்துலயும் தாமர புஷ்பம் இருந்துட்டு இருக்கும், கருணைதல் புஷ்பம் இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி அல்லி மலர் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு ஆத்துலயும் இருந்துட்டு இருக்கும். இது இந்த இடத்துல என்ன எப்படி இருக்கு தெரியுமான்னு கேட்டா, இந்த தாமர அந்த காவேரி கரை போறது, அந்த காவேரி கரையில ரொம்ப ஆச்சரியமா எங்க பார்த்தாலும் தாமர புஷ்பம், இங்க அங்கங்க ஒரு திட்டுத்திட்டா குளம் குளமா குட்டை குட்டையா குளம் குளமா இருந்துட்டு இருக்கு. அந்த தாமர புஷ்பம் மொத்தம் மலர்ந்து ரெண்டு பக்கமும் வரிசையா பாக்குறதுக்கு அப்படியே கண்ணுக்கு ரமணீயமா இருந்துட்டு இருக்கான்.
அந்த கரை மண்ணுனால அந்த இடம்லாம் அப்படியே ஈரத்தோட இருந்துருக்கு. நன்னா அந்த வாய்க்கால்ல வெள்ளம் நன்னா போறது, நன்னா போறதுனால அந்த சோழ தேசத்து யுவதிகள்லாம் ரொம்ப தைரியமா அவ எல்லாரும் ரொம்ப ஒன்னும் தடையில்லாமல் அவள்லாம் குளிச்சுட்டு இருக்காளாம். அவ கேல சோழவது விதூத கபரி செய்வாலிதாம் அன்பகம். இப்படி ஒவ்வொரு நாளும் பசேம இத போய் பாரு, இந்த இடத்த போய் பார்த்தோமானாக்கா யாருக்குதான் காமன்றது வராது. பசேம அந்த இடத்துல பார்த்தோமானா ஹம்சங்கள்லாம் வேற இருந்தது. ஹம்சம் ஒன்னு ஒன்னா இல்ல, ஹம்சம் ஆண் ஹம்சமும் பெண் ஹம்சமும் தன்னுடைய பேடையோட ஹம்சங்கள்லாம் எங்க ஜலக்கோ ஜலம் இருக்கிற இடத்துல தான் ஹம்சம் இருந்துட்டு இருக்கும். அந்த பெண்ணோடையும் ஆணோடையும் ஹம்சங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த சன்னிவேசம் இருந்துட்டோம்னாக்க இதை காட்டிலும் காமம் ஏற்படுவதற்கு வேற என்ன வேணும்? இந்த சூழ்நிலையை, இந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இப்ப பாரு எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாரு. இது காமன் சொல்ற வார்த்தை, ஒன்னாலதான் இந்த வசந்தனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொல்றார். இப்போ இதுல நிச்சயம் விவேகனா இருக்கிறவா எல்லாருமே இந்த காமனுடைய வலையில, வசந்தனுடைய துணையோட இருந்துருக்கிற காமனுடைய வலையில மாட்டிக்க போறா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் விவேக மகாராஜா என்ன இதுல சேர்ந்து அழிஞ்சு போயிட போறான் என்று சொல்றாரு. அப்ப ரதி சொல்றாளாம், ரதி பெண் காமனுடைய மனைவி, ஆரியபுத்திரன் ஆபாத மதுர ஏஷ மகோத்சவகம் இதானீ குலம் இதானீங் கில அஸ்மத் குல சுவாமினகா மகாமோகஸ்ய அநிவாரணீயேன கேனாபி விதினாம் அமோகாரம்பா விவேகா துர்ஜய பிரதிபட்சா இது பூமிதம் மே ஹிருதயம். என்னுடைய மனசு படபடான்னு அடிச்சுக்கிறதுன்றாளாம் ரதி. என்னுடைய ஹிருதயம் படபடான்னு அடிச்சுக்கிறது. என்ன ஆயிப்போச்சுமா, என்ன ரத்தி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குற. இல்ல இல்ல, நீர் சொல்றதெல்லாம் மேம்போக்காக நன்னாக இருக்க மாதிரி இருக்கும், உண்மையில பார்த்தோம்னா இது நன்னா இல்ல. அந்த விவேகன் கணக்கு வந்துட்டான்னாக்க இது நமக்கு நம்ம குலத்துக்கு சுவாமியாக இருந்திருக்கிற மகாமோகன், அந்த மகாமோகனுக்கு நிச்சயம் அழிவுதான் ஏற்படும். அந்த கேனாப்பி விதினான் எப்படி அழிவு வரும்னா அதை பத்தி யாராலே ஒன்னும் சொல்ல முடியாது. இவனுடைய தலைவிதி அப்படி போயிடும். இப்ப இவன் மகாமோகனுடைய தலைவிதி பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டுனாக்கா அது மோகம் மோகம் போறதுன்னு தான் ஆரம்பம். அப்ப வந்துருத்துனாக்கா நான் நினைக்கிறேன், நானே நீர் எவ்வளவு அவ்வளவு சுலபமா விவேகனை ஜெயிச்சிட முடியும் தோணல எனக்கு. என் மனசு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துதான் இருக்கு. ஆகையால ஆரியபுத்திர நீர் சொல்லுவதுன்னா நீர் வேணா கொக்கரிச்சுட்டு இருக்கே, ரொம்ப ஒரு ஆட்டம் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கே, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. உம்ம காரியம் ஜெயிக்குமான்னு தெரியலையே என்று ரதி சொல்றாளாம், காமனுடைய மனைவி. அதுக்கு காமன் சொல்லுகின்ற, பலே விஷமசர ஜீவிதேஸ்வரி விலாசினி தேவதே கிமிதி நாம சமக்ர சமக்ர பல ஜேதவிய லப்தியா சந்தோஷ்டவ்யே பாவித ஸ்திரீ சாப்பலாம் விவேக வைபவம் வர்ணயசி. நம்மளுடைய ஜெயத்தை நினைச்சு நீ சந்தோஷப்பட வேண்டியவள் போய் விவேகனுடைய புகழ பாடு, நம்மளுடைய எதிரியாக இருந்திருக்கிற விவேகனுடைய புகழ பாடிட்டு இருக்கீங்க. இது என்ன துளி கூட நன்னாவே இல்லையே, இது நீ என்ன சின்ன பொண்ணாட்டம் நடந்துக்கிறியே, ஆகையால இது ஒன்னும் சரியில்லையே என்று சொல்லுகின்ற. இது மன்மத பிராணேஸ்வரின், மன்மதனுக்கு பிராணனா என்ன, மன்மதனுடைய மனைவியோ இல்லையோ, ஆகையால சொல்ற நீ மாத்திரமில்ல பெண்மணிகளுக்கெல்லாம் தேவத்தையாக நீ இருந்துருக்க, விலாசினி தேவத்து. நீ சொல்ற வார்த்தையே ஏற்புடையதாகவே இல்லையே, எனக்கு எந்த இடத்துல போய் எனக்கு தோத்து, நான் யார் இடத்துல போய் நான் தோத்துருக்கேன், நானு எங்கேயுமே நான் தோத்ததே கிடையாதே, உனக்கு தெரியாதுதான் நான் இது என்று சொல்லுகின்றாளாம். பசித்து பவதி கரதிருத தலிதேற்று தன்வனோ மே பிரமர குணார்பித புஷ்ப மார்கணஸ்யம் மருதநல சரூபி மேருதன்வா கணமதி லங்கித சாசனா கதம் சாதே. வெங்கடேசன் அப்ப மட்டும் போன் பண்ணிட்டே இருக்கான், என்னன்னு கேட்டு பாருங்க. இப்ப காமன் சொல்றேன், நான் வந்து கையில கரும்பு வில்லு ஏந்தி இருக்கேன், அதோட மாத்திரம் இல்ல அந்த கரும்பு வில்லுக்கு நான் வண்டுதான் நான், அதுல பூக்கள் தான் அம்பாக இருந்துருக்கு. கரதிருத லலிதேற்று தன்வனோமே
பிரமர குணார்பித புஷ்பமார்கணஸ்ய மருதநல சரோபி மேரு தன்வா க்ஷணமதிலங்கித சாதனா கதம் சாத். மேருவையே வில்லாக்கி கொண்டு இந்த காத்தும் நெருப்புமா சேர்ந்து கணையாக கொண்ட முக்கண்ணன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கூட என்னுடைய வில்லுக்கும் பாணத்துக்கும் எதிர நிக்க முடியாது, இது உனக்கே தெரியாதா, நீ என்னத்துக்கு இதுக்கெல்லாம் போய் விசாரப்படுற சொல்றாரு. அப்போ வசந்தன் சொல்லுகின்றான், காமன் சொல்லுவது வாஸ்தவம் தான், நீ ரத்தி நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் வசந்தம், சகி சத்தியமே வைத்தது இது நிஜம்தான், மா கல்விதம் விகத்தனம், ஏதோ தற்புகழ்ச்சிக்காக காமன் சொல்லுகிறான்னு நீ நினைச்சுக்காத. நகி ஜெகதி பவதி மசக மாதங்கசிய பிரதிஸ்பர்தி என்று சொல்லுங்க. ஒரு கொசு போய் யானைக்கு எதிராளியாக போட்டியாக ஆக முடியுமா? யானை யானையோட மோதலாம், யானை சிங்கத்தோட மோதலாம், யானை போய் கொசுவோட மோத முடியுமா? நான் யானை மாதிரி, இந்த காமன் யானை மாதிரி, விவேகன் கொசு மாதிரி, அகல் நீ என்னத்துக்கு இப்படி பயப்படுற வேண்டாம். அதுவா நகலு பவதி விஸ்வ விற்தாந்த வைதேசிக்கு, உனக்கு லோகத்துல நடந்ததெல்லாம் தெரியாதா உனக்கு? இது எல்லாமே நம் கண்கூடாக நாம பார்த்துட்டு இருக்குமே. திருஷ்டதர ஏவகி தொத்ரியாசோ வீராயுத விற்த்தாந்தா, உன்னுடைய கணவனுடைய விசேஷமான விற்த்தாந்தங்கள்லாம் லோகத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமானதாச்ச, உனக்கு தெரியாதுதானே? அத நான் ஒரே ஒரு விற்த்தாந்த ஒரு ஸ்லோகத்தினால சொல்றேன், காமனுடைய புகழ் எப்பேற்பட்டதுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு. வகதி மகிழா மாத்யா வேதாத்ரயி முகரை முகை வரதனுதயா வாமோ பாகா சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம் வதம் மதன கதனை ந க்ளிஷ்யந்தே கதம் விதரே ஜனாஹ. வசந்தன் காமனுடைய புகழ பாடுகின்றான். உலகத்துல மூன்று பேர் மிகச்சிறந்தவர்களாக சொல்லப்படுகின்றனர், பிரம்மா விஷ்ணு சிவம். அதுல காக்கும் கடவுளாக பிரம்மா, அழிக்கும் கடவுளாக சிவபெருமான், படைக்கும் கடவுளாக பிரம்மா, காக்கும் கடவுளாக பெருமாள், அழிக்கும் கடவுளாக சிவபெருமான் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் கேட்டா பிரம்மா சிவன் இவர்களுக்கெல்லாம் கூட எல்லாருக்குமே நாயக்கனாக இருந்துட்டு இருக்கிறவர், பரமாத்மாவாக இருந்துட்டு இருக்கிறவர் பெருமாள் தான். நீ அப்படி கொண்டாடப்படுகின்ற எல்லாருமே, இந்த மூணு பேருமே கூட என்னுடைய தோழன் காமனுடைய வசத்துலதான் விழுந்தவர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பிரம்மா தன்னுடைய வாக்குனால எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பிரம்மாவுக்கு ஒரு பெரிய புகழ். ஆனா நான் சொல்றேன், நான் வகதி மகிழா மாத்யா வேதா ஸ்திரீ முகரைஹி முகைஹி வேதத்தையே சொல்லிட்டு இருக்கிற முகங்கள்னாலே தாங்கிட்டு இருக்கிறது யாரு? சரஸ்வதியை தாங்கிட்டு இருக்கு. சரஸ்வதின்ற யாரு? ஒரு பெண்மணி தான். அந்த பிரம்மாவே ஒரு பெண்ணை தான், தன்னுடைய முகத்திலேயே ஒரு பெண்ணை வச்சுட்டு இருக்கு. வரதனுதயா வமோ பாகா சிவஸ்ய விவர்த்ததே. சிவபெருமான் பெரிய பௌருஷ ஆண்மை படைத்தவர், அவர் ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலி, அவரிடத்துல யாருமே கிட்ட வர முடியாது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த சிவபெருமான் கூட தன்னுடைய உடம்புலயே ஒரு பாதிய பெண்ணுக்கு கொடுத்துட்டார், உமாதேவிக்கு கொடுத்துட்டு அவர் ஒரு பாதியை தான் வச்சுட்டு இருக்க. ஆகையால அவரும் சிவபெருமானும் கூட பெண்களுக்கு வசப்பட்டவராக தான் ஆயிட்டார்னு சொல்றோம். சரி, இவா ரெண்டு பேர் போனா போயிட்டு போறது, இவெல்லாம் சாதாரண ஜீவன், மூணாவதா இருந்துட்டு இருக்கு, இவெல்லாம் கர்மவசாள். ததப்பி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம்பதம், நீ பரதத்துவம்னு சொல்றிய, பரதத்துவம்னு சொல்றது கூட இதுவும் கூட கோபீஜனஸ்ய வசம்பதம், இவெல்லாமாவது ஒவ்வொரு பெண். அவர் என்ன பண்ணா, கோபியர்களுடைய இட்ட வழக்காக இருந்துருக்க பரதத்துவம் நீ சொல்ற பெருமாள் கூட, அகர்மவசியனாக இருந்துருக்கிற பெருமாள் கூட, இவாளுக்கு எல்லாமே இந்த கத்தின்னாக்க
மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே கதம் வித்தரே ஜனாஹா. இவாளுக்கே இந்த கத்தினா மீதி பேர்லாம் இதுல மாட்டிக்காத, காமவசத்துல மாட்டிக்காத யார் இருப்பான்னு தெரியாத அவனுக்கு. ஆகையில இவர் விஷயத்துல உன்னுடைய கணவன் விஷயத்துல நீ துளியும் சந்தேகப்பட வேண்டாம், அவருக்கு தான் எப்பவும் ஜெயம் இருக்கும், இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லைன்னு வசந்தன் இதை வழிமொழிகிறான். இதுக்கு பிறகு காமனுடைய வார்த்தையும் மீதி இதையும் அடுத்த வாரத்துல நாம தொடர்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.